ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்களிப்பா. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு என்எஃப்டி காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் ஒரு காயின் மார்க்கெட் கேப் வந்து ஆட்ராப் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். காயின் மார்க்கெட் கேப்பில் தினசரி எப்படி ஆட்ராப் கிளைம் பண்ணுறது, புதுசு புதுசாக கம்பெனிகள் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்கும், அதோட ஆட்ராப் வந்து அங்கே காயின் மார்க்கெட் கேப்பில் கொடுப்பாங்க. ஒரு 1000 மெம்பர்ஸ், 2000 மெம்பர்ஸ்க்கு அந்த லக்கி ப்ரைஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த காயின் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கலந்துக்க சொன்னேன், அதில் வந்த ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக நம்ம சிக்னல்ஸ், அதாவது ஃப்ரீ சிக்னல்ஸ், ஸோ ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழைச்சிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட கிரிப்டோஜென் தமிழ் விஐபி சிக்னல்ஸு. ஸோ இது வந்து ஃப்ரீ தான் இந்த சேனல். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 10 PM வந்து ஒரு காயினை பற்றி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த காயினை வந்து பம்ப் பண்ணோம். ஸோ அப்போ நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்தாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பம்ப் பண்ணம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல், பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல், சின்னதாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளேயே ஒரு 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் வச்சு எப்படி நம்ம வந்து பை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் அந்த சிக்னல்ஸ் சேனல் தேவைனாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட காயின் மார்க்கெட் கேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற காயினை ஏப் என்எஃப்டி. ஸோ ஏப் என்எஃப்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இந்த ஏர்ட்ராப் வந்து நிறைய பேர் நம்ம கண்டிப்பாக கிளைம் பண்ணியிருப்போம், எனக்கு வரல, பட் நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், திட்டத்திட்ட 40 கோடி காயினை வந்து அவங்க ஏர்ட்ராப்பாக கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு என்எஃப்டி காயின் சொல்லலாம். இதோட வெப்சைடு எல்லாமே டிசைன்லாம் நீட்டாக இருக்குது. அதே போல் இது வந்து ஒரு ட்ரோன் மூலமாக, அதாவது டிஆர்எக்ஸ் அந்த பிளாக்செயினில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு காயினை. இது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ்லேருந்து ரொம்ப 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 மைனஸில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிசி வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா ஆல்ட் காயின்ஸ், அதாவது மற்ற காயின்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ பிடிசி ரைஸ் ஆனப்போ சின்னதாக குறைஞ்சதான் இந்த காயின். இந்த காயின் அந்தளவுக்கு ஒர்த்தபுளானா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒர்த்தபுள் தான். இதோட ட்ரோன் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட் பண்ணியிருப்பாங்க, வி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது ட்ரோன் நெட்ஒர்க் வந்து வெரிஃபைடு பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட்டு. அது மட்டும் இல்லை, இதோட ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் கலந்துக்கிட்டவங்க லைட்டாக அதை ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த இடத்துல பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு வரும். ஸோ நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் வந்து எனக்கு வந்து அதுக்கு திஸ் டைம் வந்து நான் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்திருந்தால் இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இவங்களோட வெப்சைடு ப்ளஸ் வந்து அவங்க சோஷியல் மீடியா எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அவங்களோட ஒயிட் பேப்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, என்எஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் டைம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி லைட்டாக ஒரு கிளான்ஸ் படித்து பாருங்கள். அப்போ தான் புரியும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும். என்எஃப்டி ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய, அட்வான்ஸ்டாக வந்து வளர்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். அதில் இந்த காயின் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட என்எஃப்டியில் வந்து கிட்டத்தட்ட $11 பில்லியன் ஒரு சில ஆர்ட்ஸ்லாம் வந்து விற்றாங்க. ஸோ இங்கே போட்டிருப்பாங்க, அந்த ஹேஷ்டேக் மாதிரி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து பை பண்ணுறாங்க, ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து பை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க என்எஃப்டியில் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, பல மில்லியன் டாலருக்கு வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த காயின் வந்து சைனாவோட ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது சைனாவோட அட்வான்ஸ்ட் என்எஃப்டி அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ட்ரோன் நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகக்கூடிய ஜஸ்டின்சன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரோனோட ஓனர். ஸோ அவருமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த மார்க்கெட் பிரைஸ் ரொம்பவும் சரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், இதை காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து செக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 1000 ரூபீஸ்க்காவது நீங்கள் வந்து பை பண்ணி வைக்கலாம். இதோட காயின் குவான்டி
அப்படின்னு சொல்லிட்டு காயின் மார்க்கெட்டோட ஒரு பர்சனல் டீம் இருக்கும். அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்து நம்ம மொபைலில் பார்க்க முடியாது. நம்ம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட காயின் சார்ட் லிஸ்ட்டில் மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ NFT ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பக்கத்துலேயே வந்து காயின் மார்க்கெட் கேப் டீம் வாஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது மைனூட்டாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குறது ட்விட்டர் பேஜை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அதில் எத்தனை மக்கள்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா. எல்லாருமே ட்விட்டர் பேஜ் வச்சுருப்பாங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கனாவே அது ஒரு பெரிய விஷயம் தான். உண்மை என்னன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் ட்விட்டரை போட்டு ட்விட்டரை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். பட் இதில் கிட்டத்தட்ட 135,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பயங்கரமான ஒரு க்ரோத்தான ஒரு கம்பெனினே சொல்லலாம். இதோட ஒவ்வொரு சிக்னல்ஸுமே அவங்க ப்ராப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க,
என்எஃப்டியில் வந்து கெட்டா டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறது, ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே போட்டிருக்காங்க. கிவ்அவே வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட எம்எக்ஸி ப்ரோலேருந்து கெட்டா டைவோலேருந்து பிக் கெட்லேருந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே வந்து இருக்குது, கூகாயினில் இருக்குது. ஸோ நிறைய அக்செப்டேஷன் நடந்துட்டுருக்கு, அதுவுமே என்எஃப்டி மார்க்கெட் லான்ச்சில் தான் இது இருக்குது. ஸோ மற்ற நார்மல் காயின் மாதிரி இதை நீங்கள் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக வந்து ஒரு க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் நிறைய வீடியோஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ எப்படிலாம் கிரிப்டோ லேர்ன் பண்ணும் சொல்லிட்டுருக்கேன். ரொம்பவும் பாதுகாப்பாக உங்களோட வாலெட்டை வைங்க, வாலெட்டோட பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே போல் யாராவது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட பணம் கொடுக்காதீங்க, யாருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் ஓனாக ட்ரேட் கற்றுக்குங்க, யார்ட்டையும் கொடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும், அப்போ தான் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஃபேக்கான வெப்சைட்ஸ்லாம் போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மீம் காயின்ஸில் சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். அப்போ தான் நம்ம பெரிய காயின்ஸ்லாம் வந்து பை பண்ண முடியும். ஸோ மீம் காயின்ஸுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு உடனே முடியக்கூடிய காயின்ஸ். ஸோ அதுலாம் வந்து சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 100 ரூபீஸ், 200 ரூபீஸ், 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகாத அளவுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி டக்குன்னு ப்ராஃபிட் எடுத்துட்டு நீங்கள் வெளியே வர பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சிக்னல்ஸ் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சிக்னல் குரூப் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கீழே இருக்குது, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஐ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கிரிப்டோ பற்றி தேவைப்படுதுன்னா இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.